அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாள்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு இரண்டு பாடங்களிலிருந்து தலா 10 வினாக்கள் வீதம், ஒரு 20 வினாக்கள் இந்த மாதிரி வினாத்தாள் இருக்குது. ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து முதல் 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை தொடர்ந்து மற்றொரு பாடத்திலிருந்து 10 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பார்க்கலாம். கேள்வி எண் 81, தவறான இணையை கண்டுபிடி. ஒரு 4 இணைகள் கொடுத்துருக்காங்க. வேளாண் வகை, பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். இதுதான் அது. வேளாண் வகை, பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள், இந்த இணை சரி. அடுத்து இரண்டாவது பிரம்மதேயம், பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை தான் பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க, இந்த இணையும் சரி. மூன்றாவது சாலபோகம், கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள், இதுவும் கரெக்டு. நான்காவது தேவதானம், சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், இது தவறு. தேவதானம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களைத்தான் தேவதானம்னு சொல்லுவாங்க. ஆகவே தவறான இணை ஆப்ஷன் 4. பிற்கால சோழர்கள் காலத்தில் பல செப்பு பட்டய கொடை ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றது. நாம் இந்த மாதிரி வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடைகளுக்கான விளக்கங்கள் மட்டுமல்லாமல் கூடுதலான விடைகள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேள்வி எண் 82 பொறுத்துக பாருங்கள். கோயில்களின் பெயர்களையும் அது அமைந்திருக்கின்ற மாநிலங்களின் பெயர்களையும் கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக பொருத்தணும். கஜிராகோ கோயில் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அபுகுன்று தில்வாரா கோனார் கோயில் ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் அதாவது தமிழ்நாட்டில் இருக்குது. ஆகவே சரியான உடைய ஆப்ஷன் 3. தில்வாரா அப்படிங்கிற பகுதி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. தில்வாராக்கு பதிலாக ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரியாக நம்ம மேட்ச் பண்ணிடணும். இவற்றைப் போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா விருப்பாக்சா கோவில்கள் விஜயநகர அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றுகின்றன. கேள்வி எண் 83, ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமானது டேஷ் ஜிட்டல்கள் ஆகும். 48 ஜிட்டல்கள் சேர்ந்தது ஒரு வெள்ளி டங்காவிற்கு சமமாகும். ஆகவே சரியான விடை 48. ஒரு ஜிட்டல் 3.6 வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது. நாணயங்கள் தலைப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும் பிற முக்கியமான பாடக்கருத்துக்களை பார்க்கலாம். முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். நமக்கு வினாவில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது கோரி அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். அதே போல் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை அறிமுகம் செய்தவர் இல்துமிஸ். அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பார். முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை வெளியிட்டிருப்பார். கேள்வி எண் 84 பொறுத்துக நூல் ஆசிரியர்களின் பெயர்கள் ஒருபுறமும் அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்கள் ஒருபுறமும் கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக பொருத்தணும். மின்கஜ் உஸ் சிராஜ், இவர் எழுதிய நூல் தபகத் இ நசிரி. இந்த நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுகின்றன. இரண்டாவதாக ஹசன் நிசாமி, இவர் எழுதிய நூல் தாஜ் உல் மா அசிர். தாஜ் உல் மா அசிர் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் முன்வைக்கிறது.
மூன்றாவது ஜியா உத் பரணி என்பவர் தாரிக் இ ஃபிரோசாகி அப்படிங்கிற நூலை எழுதினார். இந்த நூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோசா துக்ளக் தொடக்ககால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகின்றது. கடைசியாக ஃபெரிஸ்டா இவர் எழுதிய நூல் தாரிக் இ ஃபெரிஸ்டா. இந்த நூலானது இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கின்றது. முகலாய ஆட்சியின் எழுச்சி. அதுவே சரியானவுடைய ஆப்ஷன் ஒன்று. சமய சார்பற்ற இலக்கியங்கள் தலைப்பில் நூல்களின் பெயர்கள் யார் எழுதுனாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கங்கா தேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மால்யதா. சந்த் பார்தையின் பிரிதிவிராஜோ ராசோ. கல்கணரின் ராஜதரங்கிணி. இது எல்லாமே நூல்களின் பெயர். ஒரு நான்கு நூல்களும் அவற்றை எழுதிய ஆசிரியர்களின் பெயர்களும் நம்ம சொல்லியிருந்தோம். இதையும் மாணவர்கள் நினைவில் வச்சுக்கணும். கேள்வி எண் 85. இபன் பதூதாவின் பயண நூல் டேஸ். அரேபியாவில் பிறந்து மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பதூதா, இவர் 14 நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்திருப்பார். மொராக்கோவில் இருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்திருப்பார். அவருடைய பயண நூல் அதாவது ரிக்லா, அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டுள்ளது. இபன் பதூதாவின் கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொழித்த நாடாகும். கேள்வி எண் 86. 1420 விஜயநகர் வந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. ஆப்ஷன் 1. பயணிகளும் பயண நூல்களும் தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் பிற பாடக்கருத்துகளையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா, இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி, வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ இவர் வந்து காயல் அப்படிங்கிற தூத்துக்குடி, இன்றைய பெயர் வந்து தூத்துக்குடிக்கு வந்திருப்பார். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகின்றார். ஒரு முறை NMMS தேர்வில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. கஜினி முகமது அவருடைய படையெடுப்பின் போது, புத்தகத்தில் கஜினி மாமூது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல் பரூனி அப்படிங்கிறவர் வந்திருப்பார். அல் பரூனி எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா, சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் கொடுத்துருப்பார். அடுத்தது மத்திய ஆசியா ஹீரட் பகுதியிலிருந்து வந்த அப்துல் ரசாக் அப்படிங்கிற பயணி, போர்த்துகீசிய பயணி டோமிங்கோ பயஸ். இது எல்லாமே நம்ம நினைவில் வச்சுக்கணும். கேள்வி எண் 87. பொருந்தாததை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஜெய்சால்மர், ஹம்பி, ஜோத்பூர், ஜெய்ப்பூர். பொருந்தாத ஒன்று ஹம்பி. மற்ற மூன்றிற்கும் இடையேயான தொடர்பு என்ன அப்படின்னா, ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகும். இது மூன்றுமே ராஜபுத்திரர்களோடு தொடர்புடையது. ஹம்பி விஜயநகரத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். கேள்வி எண் 88. தபகத் என்ற சொல்லின் பொருள். தபகத் என்ற அரேபிய சொல், இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்பது பொருள். பாருங்கள், நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவே சரியானுடைய ஆப்ஷன் 2. தலைமுறைகள் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். கூடுதலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, தஜீத் அப்படின்னா சுயசரிதை அப்படின்னு பொருள், தாரிக் அல்லது தாஹ்யூக் அப்படின்னா வரலாறு என்று பொருள். கேள்வி எண் 89. நாணயங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்வது. ஆப்ஷன் 1 இராணுவ படையெடுப்புகள், ஆப்ஷன் 2 வணிக தொடர்பு, 3வதா சமய நம்பிக்கைகள், 4வது இவை அனைத்தும். இவை அனைத்தும் அப்படிங்கிறதான் சரி. ஏன்னா இராணுவ படையெடுப்புகள் மூலமாக ஒரு நாட்டிலிருந்து நாணயங்கள் மற்றொரு நாட்டுக்கு போயிருக்கும். வேறொரு நாட்டில் மற்றொரு நாணயங்கள் கிடைத்திருக்கும் போது அந்த இடத்துல இராணுவ படையெடுப்புகள் நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதே போல் வணிக தொடர்பையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சமய நம்பிக்கைகள், ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் அவர்களுடைய சமய நம்பிக்கைகள் குறித்த பொறிப்புகள் இருக்கும். அதை வைத்து சமய நம்பிக்கைகள் குறித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரி.
கேள்வி எண் 90 பின்வருவனவற்றுள் கிருஷ்ண தேவராயருடன் தொடர்புடையது எது? அவர் எழுதின நூல் தான் அமுக்த மால்யதா. சரியான விடை ஆப்ஷன் 4. மற்ற ஆப்ஷனில் இருக்கிறதும் நூல்களின் பெயர்கள் தான். இந்த நூல்களை யார் யார் எழுதினாங்க அப்படின்றதையும் பார்த்தரலாம். சந்த் பார்தை எழுதிய நூல் பிருதிவிராஜ ராசோ. கங்காதேவியால் எழுதப்பட்டது மதுரா விஜயம். கல்கனகரால் எழுதப்பட்டது ராஜ தரங்கிணி. கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட நூல் அமுக்த மால்யதா. இதே மாதிரி வினாத்தாளில் 8 சமூகறிவியல் பாடத்திலிருந்து, இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படிங்கிற பாடத்திலிருந்தும் ஒரு 10 மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 91. சர்வதேச இடம்பெயர்வு அறிக்கை 2017 சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை எங்கு அதிகம் உள்ளது? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா? சரியான விடை ஆசியா. இடம் பெயர்தல் என்பது மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை குறிக்கிறது. இடம் பெயர்வுக்கான காரணிகள் 2 இருக்குது. இழு காரணிகள், உந்து காரணிகள். ஆரோக்கிய பராமரிப்பு, அமைதி, கல்வி, பணம், உணவு, நகர வாழ்க்கை, வேலைவாய்ப்பு, இதெல்லாமே இழு காரணிகளுக்கான எடுத்துக்காட்டுகள். காலநிலை, பேரிடர்கள், நலிந்த வேளாண்மை, போர், ஏழ்மை, இதெல்லாம் உந்து காரணிகளுக்கான எடுத்துக்காட்டுகள். கேள்வி எண் 92. டேஸ் ஆம் ஆண்டு வரலாற்றில் முதன்முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகரித்தது. 2007. கேள்வி எண் 93. உலக மக்கள் தொகை அதிகம் உள்ள கண்டம் எது? சரியான விடை ஆசியா. ஏன்னா உலகிலேயே மிக அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, அதற்கடுத்தது சீனா. இந்த முதல் 2 நாடுகளும் பார்த்திங்கன்னா ஆசியாவில் தான் இருக்குது. பாகிஸ்தான்லேயும் அதிகப்படியான மக்கள் தொகை தான் இருக்குது. ஆகவே ஆசியா கண்டத்தில்தான் உலக மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலக மக்கள் தொகையில் 59.7% மக்கள் ஆசியா கண்டத்திலேயே இருக்காங்க. பாதிக்கு மேலே உலகத்தில் இருக்கிற மக்கள்லேயே பாதிக்கு மேலே ஆசியா கண்டத்திலேயே இருக்காங்க. கேள்வி எண் 94. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் மாநகரம் எது? டோக்கியோ ஜப்பானில் இருக்குது. கேள்வி எண் 95. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இடம்பெயர்வு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? சரியான விடை 2017. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 96. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் 1. 2014. கேள்வி எண் 97. பண்டைய காலத்தில் நகர்ப்புற மையங்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை யாருடைய பெரும் காலனியாதிக்க காலங்களில் அதிகரிக்க தொடங்கியது? கிரேக்கர்கள், ரோமானியர்கள். ஆகவே 1 மற்றும் 2, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 98. 2050, இப்போ நம்ம 2023 இருக்கோம், 2050 நகர மக்கள் தொகை எத்தனை சதவீதம் உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது? எல்லாம் கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் நகர மக்கள் தொகை எத்தனை சதவீதம் உயரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அது எவ்வளோ அப்படின்னா 68%. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 99. டேஸ் என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும். வேலை வாய்ப்பின்மை. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 100. கூற்று: அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல் என்பது பின்தங்கிய நாடுகளை சார்ந்த தொழில்திறன் கொண்ட மக்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடி வளர்ந்த நாடுகளுக்கு செல்கின்றனர். இந்த கூற்று சரி. விளைவு: பூர்வீக பகுதிகள் பின்தங்கிய நிலையை அடைகின்றன. விளைவும் கரெக்டு தான். ஆகவே கூற்று மற்றும் விளைவு 2 சரி. ஆப்ஷன் 3. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018. சேட் பகுதி சமூகறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 7 3 பருவம், 8 டிசம்பர் வரையிலான அனைத்து பாடங்களுக்கும் பாட வாரியாக மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.